ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஹைப்பர் எவ்ரி திங் எபிசோட் ஃபைவ் தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க ஏன்னா லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி போகலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லேயே அந்த பிரின்ஸோட பையனும் அங்கே ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான் இப்போலாம் நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது வித்தியாசமான சவுண்ட் எல்லாமே நைட்டில் கேட்குதான் அதே மாதிரி இப்போ பெட்ஸ் எல்லாமே தொலைஞ்சி போகிற கேசஸும் அதிகமாகுது நம்மளோட கிராண்ட் ஃபாதரும் வெளியில் போகிறாரு ஆனால் திரும்பவும் வர மாட்டாரு ஃபாரஸ்ட் கிட்ட தான் ஏதோ ஒரு சைலண்டான விஷயமும் நிலவு வருது மக்கள் எல்லாருமே ரீசெண்டா அந்த விஷயம் நடக்கிறதுனாலயே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த ஏரியால தான் அதெல்லாம் நடக்குது போல ஆனா ஒரே ஒரு மிஷம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃப் பீச் அதுக்குள்ள ஆல்ரெடி எனிமிஸ் எல்லாருமே உள்ள பூந்துட்டா அப்பனா நான் அதை லேட்டா கண்டுபிடிச்சிருக்கேன் சீக்கிரம் எல்லாருமே கூப்பிடுங்க அதாவது யாரால டிடெக்ஷன் கவுன்சில்மெண்ட் யூஸ் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே கூப்பிடுங்க ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் நம்ம தான் எப்படியாச்சும் பண்ணி அட நான் இது எதுக்கு சீக்கிரமா நோட்டீஸே பண்ணல எதுக்காக மேஜிக்கல் எம்பையர் எவ்வளவு தூரம் இதை பண்ணிருக்காரு ஆனா எங்களோட கிங்டமும் என்ன தப்பு பண்ணிச்சு அப்படி அவருக்கு வந்து கருணி இல்ல அதாவது ஹியூமன்ஸ் தான் ஒண்ணுமே இல்ல போல அவருக்கு இதுக்கப்புறம் அங்க நோரோ லீனோ சாப்பிட்டு இருக்காங்களா அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது ஏன்னா என்னதான் மாஸ்டர் கொண்டு வந்தாலும் அவங்க வந்து ப்ரூஃப் எத்தனை வந்திருக்க மாட்டாங்க அதுக்கு கில்டு மாஸ்டர் வந்து காசு கொடுத்திருப்பாரு அதனாலதான் இப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அவர் வந்து உண்மையிலேயே நல்லவர் தான்ப்பா ஆனா ஏதோ ஒண்ணு இன்னமும் இவன் என்ன ஃபாலோ பண்ணிருக்கா இதனால அவங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க வந்து கொஞ்சம் கவலைப்பட மாட்டாங்களா அவங்க லீனோ சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றா இப்போ டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதாவது நான் வீட்டுக்கு போகணும் ஆனா அதுக்குள்ளேயே அவனோட பிரதரும் வரா ஏய் லீன் நீ வந்து இங்கதான் இருக்கியா அட பிரதர் நீங்க வந்து என்ன பண்றீங்க ஆமா நோர் நீ வந்து நாளைக்கு நம்ம லீன் கூட அங்க மலையில இருக்க ஒரு டவுனுக்கு நீ போக முடியுமா என்னது நானா ஆமா நீ ஏதாவது இந்த மாதிரி நான் வந்து உனக்காக அந்த எஸ்கோட்டையும் மத்த விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன் இப்பதைக்கு நீ வந்து அங்க போகணும் ஏன்னா உன்னோட உதவி வந்து எங்களுக்கு தேவைப்படுது நான் அப்புறமா அந்த டீடைல்ஸ் பத்தியும் உனக்கு சொல்றேன் உனக்காக அதுக்கு பணமும் கிடைக்கும் சோ அதனால நீ வரலாம் இதே மாதிரி பர்மிஷனும் கிடைக்கிறனால நோரும் அங்க போக ஆரம்பிக்கிறான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது நான் வெளியில இருக்க டவுனுக்கு போறது என்னோட லக் வந்து இதே மாதிரி இருந்தா நான் வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கும் போக முடியும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதாவது நான் ஒரு ப்ராப்பரான அட்வென்ச்சரா மாறினா என்னோட ஜேர்னியோ நான் ஆரம்பிப்ப அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா பரவாயில்ல இந்த டைம்ல இந்த சிட்டில வீட்டெல்லாம் வளர்க்கறாங்க அங்க லீனோ சொல்ற சென்சே என்ன மன்னிச்சிருங்க அதாவது என்னால உங்களையும் இதுக்குள்ள இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க இல்ல இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது நான் ஒரு இதுக்காக எனக்கு பணமும் தராது ஆல்ரெடி நீ தான் அந்த காபின தூக்கடிச்ச அதுக்கே நான் உனக்கு கடனாளியா இருக்கேன் இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது லீனோட பிரதரும் சொல்றான் நீங்க வந்து நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்க அந்த மவுண்டனை நோக்கி போகணும் அங்க தே ரோஸ் அப்படின்னு ஒரு சிட்டியும் இருக்கு அங்க நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படி எதுவுமே ஆகலன்னா நீங்க வந்து அப்படியே புறப்படணும் அதாவது நீங்க இன்னமும் மவுண்டன்ஸுக்கு உள்ள போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க மித்ரா அப்படின்னு ஒரு ஏரியாக்கும் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் லீனும் யோசிச்சு பாக்குற அதாவது நம்மளுக்கு எதுவுமே ஆகலன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது ஆமா நீ வந்து படாத லீன் அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன் ஏன்னா பிரின்ஸ் வந்து எனக்கு சீக்கிரட்டா ஒரு அசைன்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு அதுக்கும் மேல நம்ம சிட்டியை நோக்கி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது இப்ப சீன் பாஸ்டுக்கு போது அவர் அங்க சொல்றாரு இந்த மாதிரி நம்ம சிட்டியை நோக்கி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது அதனாலதான் அவங்க போற மாதிரி இருக்கு நான் நீங்க லேடி லின் கிட்ட அத பத்தி சொன்னீங்களா அதை பத்தி சொன்னா அவ இங்கே ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அவள் ஒத்துக்க மாட்டா அதனால அவளை எவ்வளவு தூரம் அனுப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் அனுப்புறதும் நல்லது நான் நம்புற ஒரே ஒரு பேர்சனும் அது நீ தான் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே நான் அந்த விஷயத்த பண்றேன் சேஃபா நாங்க போக பாக்குறோம் இதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே அங்க ஈனஸ் சொல்றா என்ன மன்னிச்சிருங்க நூர் நீங்களும் இந்த பிரச்சனையில உள்ள வர மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இது வந்து ஒரு சாதாரணமான ட்ரிப்பு மாத்தானே எதுக்கு நம்ம கவலை பண்ணோம் ஆனா அவங்களோட முகத்தை பார்த்தா சரியா தெரியலையே

விபத்து ஏற்பட்டா நீங்க வந்து டப் பண்ணி பின்னாடி வந்துருங்க அங்க நூறும் யோசிக்கிறான் லின்னு வந்து ஆல்ரெடி சொல்லிருக்கா அந்த ஈட்டிய வச்சுன இருக்க அந்த பர்சன் அவன மாதிரி இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா ஏன்னா லீன் என்ன சொன்னா அந்த ஈட்டிய வச்சுன இருக்க அந்த பர்சன் அவனால ஒரு டிராகனிய அப்படியே போட்டு தள்ள முடியுமா அப்போ அவனை கம்பேர் பண்ணா இவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கானவ ஏன் நான் ஒரு காப்ளின் அழிக்க கூட அப்படி ஒரு மாதிரி நடுங்கின ஆனா இவளுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது நீங்க உண்மையிலேயே டேலண்ட் ஆனவங்க தான் டேலண்ட் பாஸ்டுக்கு போது நம்ம ஈனஸ் பத்தி சொல்றாங்க நான் வந்து எப்போ ஆர்பனேஜுக்கு போனோம் அப்பயும் எனக்கு சில பல மிஸ்டீரியஸான பவரை பத்தி தெரிய வந்தது அதை நான் யூஸ் பண்ணனா அப்போ என் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்தா ஏய் அது வந்து இன்னது அது ரொம்ப அழகா இருக்கு ஆனா அவ தொட்ட தசிக்கின்ற அவனோட கையில இருந்து ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது ஏய் அது வந்து ரொம்ப எனக்கு வலிக்குது இதனால என்ன மத்தவங்க கிட்டயும் எத்தனை போனாங்க இங்க வந்து கவலைப்படாதீங்க இவளுக்குள்ள நிறையவே பேர் டேலண்ட் இருக்கு அதாவது ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பொண்ணு இங்க இருக்கு சரி இனஸ் நீ வந்து உன்னோட பவரை காட்டு அதை அவ காட்டின அப்புறம் தான் அந்த மந்திரவாதிக்கே புரியுது ஓ இது வந்து கிஃப்ட் ஆச்சு எவன் கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் சில பல ஆளுங்களுக்கு தான் கிடைக்குமே நான் இந்த பவரை வச்சு நம்மளால எதையுமே வெட்ட முடியும் அப்படியே அழிக்கவும் முடியும் ஏன்னா இது பிளேட கம்பேர் பண்ணா ரொம்ப ஷார்ப்பானது அது கப்பத்துல இருந்து எனக்கு டேங் டாக் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து ட்ரைனிங்க கொடுக்க ஆரம்பிச்சாரு அவரு கொடுத்த ட்ரைனிங்னாலேயே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேர ஆரம்பிச்சேன் ஆனா நான் என்னதான் பவரை கண்ட்ரோல் பண்ணாலும் எனக்குன்னு அந்த அளவுக்கு யாரும் இல்ல ஆனா எனக்கு அன்னைக்கு இவனோட பேரை சொல்லும்போது எனக்கு நல்லாவே இவனோட பேரை பத்தி தெரியும் அது எப்படின்னா ஒரு நாள் நான் ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு மாஸ்டர் என்ன தாக்க வந்தது அன்னைக்கு டென்டால் தான் என்ன காப்பாத்தினாரு அவர் தான் என்னோட மென்தரும் அதே மாதிரி என்னோட வளர்ப்பு அப்பான்னு சொல்லலாம் அன்னைக்கு ஒரு சோல்ஜரும் வந்து சொன்னா இதுங்களுக்கு எண்டே இல்ல ஆமா இந்த மாதிரி டைம்ல இங்க நூறு இருந்தா நல்லா இருந்திருக்கும் திரும்பவும் அந்த பேரு என்னோட காதல வந்தது அவரு அவளைக்கு அந்த பேரை கண்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அணில என்னவோ தெரியல எங்க அப்பா அந்த பேர் எடுக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது சரி அது வந்து அப்பதான் அப்படியே விட்டுட்டேன் ஆனா இப்போ எதிரே பார்க்கல அதாவது அந்த பர்சன் நூறு அவன் வந்து ஏன் முன்னாடியே தான் இருக்கான் ஆனா நான் இப்போ இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது இதனால நான் மொத்தமா டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் இது எல்லாமே பழைய எமோஷன் நான் அது எல்லாத்தையுமே மறக்கணும் ஏன்னா இப்போ என்னோட டியூட்டி என்னன்னா லேடி லின்பர்கை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணனும் இதுதான் என்னோட டியூட்டி அங்க நோரும் அங்க பாத்தன இருக்கணும் அந்த வீடு எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அம்மா என்னாச்சு நோரு ஏதாச்சும் பிரச்சனையா அதாவது வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அப்படியே பாஞ்சு வர மாதிரி இருக்கு அங்க லேடி இன்னும் பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் தெரியுது அவங்களோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க ஒரு பயங்கரமான மாஸ்டரும் இருக்கு இதுக்கப்புறம் கோட்டையிலயும் அந்த பிரின்ஸ் கிட்டே ரிப்போர்ட் பண்றாங்க நிறைய மாஸ்டர் வந்து திடீர்னு அப்பியர் ஆயிருக்கு ராயல் கேபிட்டல் முழுக்க அங்கங்க மாஸ்டரா இருக்கு நம்மளோட வாரியர்ஸும் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க அதுங்க இங்க கிட்ட போராடுறதுக்கு அப்பனா பீப்புள்ஸ் எல்லாரையுமே அந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த பாருங்க எல்லாரையுமே ஒரு சேஃபான இடத்துக்கும் போக சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அந்த மாஸ்டர்ஸை கிளியர் பண்ண பாருங்க இந்த சைடு அங்க கிங்குக்கும் புரியுது எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் பின்னாடி அவனோட வேலையா இருக்குமோ ஏன்னா அவனாலதான் எவ்வளவு விஷயம் ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இது ஆரம்பமா இருக்கு இன்னுமும் அவன் நிறுத்த மாட்டான் நிறைய விஷயம் நடக்க போகுது அங்க நிறைய மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிக்குது அது சில பல ஆளுங்களை கொள்ளுது அங்க இருக்கிற நிறைய பேரும் அங்க இருக்கிற மாஸ்டர்ஸை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு பிரின்சல் சொல்றாரு இப்போ நிறைய மாஸ்டர் வந்திருக்கு ஒரு ஒரு திசையில ஒரு ஒரு மாஸ்டர் இருக்கு ஆனா அவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா அந்த டவுனை ரீச் பண்ணும் அப்படின்னு என்னோட ஆசை இந்த சைடு அந்த மாஸ்டர் 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 பக்கத்திலே இன்னொரு ஒரு பையன் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன அவங்கள கொல்லணுமா ஆனா அதுக்குள்ள அந்த பேரியரும் உடையுது அந்த மாஸ்டர் பார்த்த தசைக்கிண்டு நோரும் அப்படியே தாவிடுறான் பிளாக் டிராகனா இது இங்க என்ன பந்து இந்த மாதிரி மாஸ்டர் இங்க இருக்கு அதுக்கும் மேல அந்த பையன் வந்து இங்க இருக்குது அது வந்து ஏதோ சாதாரணமா நடக்கிற விஷயம் மாதிரி எனக்கு தெரியல அப்புறம் தான் அங்க லீனுக்கே புரியுது இந்த விஷயத்தை பத்தி அவங்க அண்ணன் வந்து சொல்லியிருப்பான் அதாவது இந்த உலகத்துல சில பல ரேசஸ் இருக்கு அவங்களால மாஸ்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு வகையில அவங்க ஹியூமன் மாதிரியே இருப்பாங்க ஆனா அவங்கள கண்டுபிடிக்கிறது மோஸ்ட்லி கஷ்டமான விஷயம் தான் அவங்களால இதனால மாஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இதனாலேயே நிறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதனாலே ஹியூமன்ஸ் வந்து நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சாங்க நான் என்ன பண்றது இப்பயும் சில ஆளுங்க வந்து தப்பிச்சு அங்க வாழ்ந்தன இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இன்னமும் அந்த வெறி இருக்கு அதாவது ஹியூமன்ஸ் வந்து அவங்களோட ஆளுங்களை கொண்டாங்களே அந்த கிரெஜினாலேயே அவங்க திரும்பவும் கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அங்க இன்னொரு தாக்கி என்ன சொல்றான் நான் வந்து இன்னமும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணு நினைக்கிறேன் முன்னாடி இந்த பையன் வேற இருக்கான் ரெண்டு பேருமே வர வரைக்கும் நான் இதை பாத்துக்கணும் போல அவங்க ஈனஸ் யோசிக்கிறாங்க இவ எதுக்கு எவ்வளவு இருக்கான் ஏன்னா அந்த பையன் தான் அந்த மாஸ்திரியை கண்ட்ரோல் பண்ணிருக்கான் அந்த மேஜிக் யூஸ் பண்றதுக்கு முன்னாடில இருந்து அவன் வந்து அங்க இருக்கான் அவனோட வேலையா தான் இருக்கும் அதாவது அவன் நம்மள கொல்றதுக்கு தான் இங்க வந்திருக்கான் இருக்கான் நோர் என்னன்னா ஃபுலிஷ் அங்க போய் ஹெல்ப் பண்ணிருக்கான் திடீர்னு அந்த மாஸ்டரும் ஏதோ ஒரு விஷயத்தை கக்குது அதையும் அவன் பிளாக் பண்றான் இருந்தாலும் அவங்க நிறைய விஷயம் அப்டே புகையில பரவ ஆரம்பிக்குது இதனாலயே அவனோட கண்ணோட விஷயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது அப்புறம் தான் நம்ம நோருக்கே புரியுது ஈனசம் ஆல்ரெடி இத பத்தி வான் பண்ணலாம் அப்படின்னு தான் கத்தியிருப்பா ஏன்னா அதுக்குள்ள பயங்கரமான விஷல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா அங்க நோரு அவனோட கண்ட்ரோலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறான் நான் அதை எப்படியாச்சும் காப்பாத்தன போல நீ போகக்கூடாது ஏன்னா இது என்னோட டியூட்டி அதாவது நான் உன்ன ப்ரொட்டெக்ட்

ஹெல்ப் பண்ணா இன்னமும் அங்க சண்டை போட்டு இருக்கானா இப்போ இந்த விஷயத்தினாலதான் அப்பா வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருக்காரு இவனால ஏன்னா இவன் உழைக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டான் அதாவது இவன் வந்து மொத்தவங்கள காப்பாத்தணும்னா அதுக்கு முழுமையா இறங்கிடுறான் எனக்கு இப்ப காப்பாத்தணும் தான் ஆனா என்ன பண்றது நான் இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இப்ப நான் இதை தான் பண்ணி இந்த சைடு நூறால அங்க சிறிய நிக்க கூட முடியல இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த மாஸ்டரையும் தாக்கி நிற்கான் மாஸ்டரும் கடைசியா ஒரு அட்டாக் பண்ண அதையும் அவன் தடுக்கிறான் ஆனா அங்கே கொலாப்ஸ் ஆகி விழுந்துறான் அங்க நூறுக்கும் ஒண்ணுமே புரியல நான் வந்து என்ன பண்றது இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க அதே மாதிரி இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோடும் புது அனிமேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனரா